ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஒரு எம்டி ஹவுஸ் டூர் வீடியோ தான். நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அதே பில்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான், மாடல் மட்டும்தான் வேறு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இனி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஹோம் டூர் பார்த்துருவோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா டோருக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டு ரூம் இருக்குது. அதே மாதிரி டோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா தான் மெயின் லிவிங் ஏரியா எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம முதல்ல லெஃப்ட் சைடு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும், ஏன்னா இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதை கண்டுக்காதீங்க. நம்ம வந்து வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு லினன் கிளாசட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு பெட்ரூம் வருது. இந்த லினன் கிளாசட் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் சரி, கராஜ் என்ட்ரன்ஸ்லேயும் சரி, ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாசட்டோ இல்லை கோட் ரேக்கோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிளாசட் வந்து அவங்க கொடுக்கலை. அதனால எங்களுக்கு வந்து கோட் மாட்டுறக்கு நான் தனியாக ஒரு ரேக் வாங்கி தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு அளவான டீசன்ட் சைஸான பெட்ரூம் தான். ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கிளாசெட் வருது, அதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக தான் உங்களுக்கு இருக்குது. வியூ வந்து ஃப்ரண்ட் வியூவோட இந்த ரூம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாசெட்டுமே நல்ல பெருசாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, வெளிச்சம் நல்லாவே உள்ளே கிடைக்குது. ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நம்ம வேறு ஏதாவது கெஸ்ட் பெட்ரூமாவோ இல்லை டாய்ஸ் குழந்தைங்களோட ப்ளே ஏரியா மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாதுங்க, நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, பவுடர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க கீழே. ஆனால் இங்கே ஒரு ஃபுல் பாத்தே கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் அப்படிங்கிறனாலையா என்னன்னு தெரியலை, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபுல் பாத்தே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மாஸ்டர் பெட்ரூம் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபுல் பாத் கீழே இருக்கிறது ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் பசங்க குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாத் கீழ் ஃப்ளோர்லேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எனக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு இந்த பக்கம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ ரெண்டு பெட்ரூமுக்குமே காமனாக இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் தான். உள்ளே வந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சைஸ் தான். இங்கேயுமே கிளாசெட் வந்து கொடுத்துருக்காங்க அட்டாச்சாக. இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வாஸ்து தசை எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னா ரொம்ப பார்க்க முடியாதுங்க. வாஸ்துவெல்லாம் பார்த்து தான் வீடு வாங்கணும்னா இங்கே வீடு வாங்க முடியாது. தசை வந்து நம்ம பார்க்கலாம், எந்த ஃபேஸிங்கில் வீடு இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்க முடியும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங், வடக்கு தசை கிழக்கு திசையில் இருக்கிற வீடுகள் சீக்கிரமாகவே மூவ் ஆயிரும். ஏன்னா அவங்க திசையை பார்க்குறத விட சன்லைட் வந்து காலையில் வெளிச்சம் வந்து வீட்டுக்கு வந்து வடக்கு பார்த்துருக்கும் போதும் கிழக்கு பார்த்துருக்கும் போதும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களுமே திசையை பார்த்து வீடு வாங்குறது உண்டு. நம்ம வீடு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு என்ன ஃபேஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ மெயின் டோர்லேருந்து ரைட் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து கராஜிலேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் தான். ஸோ காரை வந்து கராஜில் பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியாக உள்ளே வந்தோன்னா இதுக்கு பேர் வந்து மட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூஸ் அதுக்கப்புறமா நம்ம கோட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ரூம். அது கூட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா வாஷர் ட்ரையர் ரெண்டுமே இதே ரூமில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக ஒரு லாண்ட்ரி ரூம்னு இல்லாமல் இந்த மட் ரூமோட சைட்லேயே வாஷர் ட்ரையர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் மட்டும் கீழ் ஃப்ளோர் வந்து பாருங்கள் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா கீழே வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே தான் நம்ம உட்காந்து ஷூஸு ஸ்லிப்பர் இதெல்லாம் கலட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு கொடுப்பாங்க. அந்த செவத்துலேயே தான் ஒரு ஹூக் வந்து மாட்டி கொடுப்பாங்க கோட் மாட்டுறதுக்கு, அதுக்கு பேர் தான் மட் ரூம். இன்னும் அந்த ஹூக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இங்கே ரெண்டு டோர் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து ஒரு வாக்கின் பேண்ட்ரி, நல்ல பெருசாகவே இருக்குங்க. ஒயர் ரேக் மாதிரி இல்லாமல் நல்லா ஷெல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாலு ஷெல்ஃப் அது மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து சைடில் இருக்கிற இந்த ஷெல்ஃப்ஸ் வந்து இருக்காது பேண்ட்ரியில். ஆனால் இவங்க வீட்டு பேண்ட்ரியில் பாருங்கள், நல்லாவே வந்து பெருசாக இருக்குது. நம்ம இந்தியன் குக்கிங்கில் இருக்கிற எல்லா மளிகை சாமானையுமே இதில் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு பெருசாகவே தான் இருக்குது. பேண்ட்ரிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூம் காட்டுறேன். ஸ்டேர் கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் நாங்கள் சூட் கேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, ஒரு எல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூட் கேஸ் நம்ம வச்சுக்கல அப்படின்னா கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஐட்டம் எல்லாமே கூட இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்ல பெருசாகவே உங்களுக்கு இருக்குது. புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்கள் வீட்டு பிளானில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்டெப்ஸில் மேலே போகிறக்கு முன்னாடி கீழே லிவிங் ஏரியா, கிச்சன், அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் மூணையுமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப், அது இல்லாமல் ஒரு ஐலாண்ட் வருது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேபினட் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதனால நிறையாவே இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியும் நான் பார்த்தேன். ஃப்ரிட்ஜ் மட்டும் நம்ம வாங்கி வைக்கணும், டிஷ்வாஷர், அதுக்கப்புறமா ஸ்டவ் டாப், மைக்ரோவேவ் மூணுமே பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக பார்த்து எடுத்து அதுக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். முக்கியமாக கதவெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப செவத்தில் இடிக்குதா, கேபினெட்லலாம் இடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போவே. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல டைரெக்டாக ஹவுஸ் வார்மிங்க்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். நம்ம வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை வந்து வாங்கி திரும்ப வந்து வேறு ஃப்ரிட்ஜெல்லாம் நாங்கள் மாற்றினோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் பில்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஇ அப்படிங்கிற கம்பெனி தான் மோஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க எல்லார் வீட்லேயுமே. ஸ்டவ் டாப்பு, டிஷ்வாஷர், மைக்ரோவேவ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷோடு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கிச்சன் சிங்க் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கிச்சனில் டோர் நாப்ஸோ ஹேண்டில்ஸோ வராது, அது நம்ம அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம தனியாக வாங்கி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்பவே அவசியம்னு நான் சொல்லுவேன். இந்த சாஃப்ட் க்ளோஷராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நார்மல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற கேபினட்டாக இருந்தாலும் நாப் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக அழுக்கு வந்து பிடிச்சிரும். இங்கே பரவாயில்ல, ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கிறனால தெரியல. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கேபினட்ஸ் தான், அதனால் நாங்கள் கண்டிப்பாக டோர் நாப் வந்து வாங்கி மாட்டணும். கையில் எப்படியுமே கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணுறப்பையும் க்ளோஸ் பண்ணுறப்பையும் அழுக்கு வந்து பட்டுறது சீக்கிரமாகவே. டோர் நாபெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை பண்ணிகிட்டே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா அந்த வேலை வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் நமக்கு செய்கிறதுக்கு, ஏன்னா நம்ம தான் இனி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஒவ்வொரு டோர் நாபுமே. இனி அடுத்து லிவிங் ஏரியா, நல்ல ஒரு வியூவோட சூப்பராக இருக்குது. பேக்யார்ட் வியூ வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் லிவிங் ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது. டைனிங், லிவிங் ஏரியா ரெண்டுமே ஒன்றா தான் உங்களுக்கு வரும். இதுதான் ஓவரால் வியூ. இப்போ எங்கள் பில்டர் யார் அப்படின்னா பே செட்ட ஹோம்ஸ். இப்போ இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே அவங்க பிளான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஜன்னல் வந்து உங்களுக்கு வந்துடும், அதனால் எங்கே திரும்பினாலும் ஜன்னலாக இருக்கிறனால வீடு நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜன்னலுக்கு பிளைண்ட்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற பில்டர்ஸ் எல்லாமே எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி தந்திருக்காங்க, ஆனால் இவங்க மட்டுமே யாருக்குமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதில்ல. அது ஏன் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு ப்ரைவசி ரீசனுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்த உடனே ஜன்னலில் பிளைண்ட்ஸ் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது நாங்கள் தான் வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்குமே பிளேஸ் பண்ணோம். இந்த வீட்டை விட எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமான ஜன்னல் இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்த உடனே எங்களுக்கு அது ஒரு மேஜர் செலவாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேக்யார்ட்லேயும் சரி, ரெண்டு சைட்லேயுமே முன்னாடி எல்லாமே வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீடு சாவி வாங்குற வரைக்குமே அந்த லான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அது அவங்க பொறுப்பு, நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் வந்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் மேலே பாருங்கள் அங்கே ஒரு சீலிங் கிட்ட வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குது. இப்போது இதுதான் மாஸ்டர் கிளாசெட் ப்ளஸ் மாஸ்டர் பாத்ரூம், அட்டாச்சாக உங்களுக்கு எல்லாமே உள்ளவே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளானில் டப்பு ப்ளஸ் ஷவர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது.
இல்லை அப்படின்னா எய்தர் டப்பு போய்க்கலாம், இல்லைனா ஸ்டாண்டிங் ஷவர் மட்டுமே போய்க்கலாம். இது வந்து மாஸ்டர் கிளாசெட், நல்ல பெரிய வாக்கின் கிளாசெட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆப்ஷன் தாங்க அது சூஸ் பண்ணுறது. ஸ்டாண்டிங் ஷவர் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மட்டும் நம்ம போய்க்கலாம், இல்லை டப்பு மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்கிற மாதிரியான பிளானுமே இருக்குது, டப்பும் வரும் ஸ்டாண்டிங் ஷவரும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். நான் அப்கிரேடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே நம்ம தனியாக சார்ஜ் வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா டீஃபால்ட்டாக அவங்க பிளானில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வரும். இப்போது இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு லினன் கிளாசட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. இப்போ மேலே போயிடலாம். இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்தோம் அப்படின்னா லாஃப்ட் ஸ்பேஸ், இதை வந்து லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியா ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பிளானில் ரொம்ப பிடிச்சது இதுதான். ஏன்னா எங்களுக்கு இந்த லாஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. பட் அதுக்கு பயங்கரமாக செலவு இருந்ததுனால அது நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரூம்குள்ளே தான் இந்த ஹீட்டிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது முன்னாடியே இருக்கிறனால கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு சேஃப்டி லாக் வந்து போட்டே ஆகணும். இப்போ எங்கள் வீட்டில் உள்ள ஒரு கிளாசெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பசங்க வந்து ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. பட் இங்கே மேலே ஏறி வந்த உடனே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் சேஃப்டி லாக் போட்டால் தான் பசங்க வந்து உள்ளே போகாமல் இருப்பாங்க. இப்போது இந்த லாஃப்ட் ஸ்பேஸ்லேருந்து நேராக உள்ளே வந்தோம்னா மூணு ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிறத பார்த்துருவோம். இது வந்து ஒரு பெட்ரூம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம் இல்லையா ரெண்டு பெட்ரூம், அதை விடவே இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருந்தது. ஏன்னா ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச்சாக கிளாசட்டும் வருது. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இப்போ கிளாசட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வியூ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் நல்ல உச்சி வெயிலில் தான் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தேன். பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. இனி கிளாசெட்டை பார்த்துருவோம். கிளாசெட் இந்த கிளாசெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கின் கிளாசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா, அந்தளவுக்கு பெருசு இல்லை. ஆனால் முதல்ல பார்த்த ரெண்டு பெட்ரூம் கிளாசெட்டை விட கொஞ்சம் பெருசு. ஸோ நல்லா உள்ளேயே போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இங்கே இருக்க வீடுங்களில் நம்ம ஊர் மாதிரி வார்ட்ரோப் அடித்து கொடுக்கறது, கபோர்டு அடித்து கொடுக்கறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான கிளாசெட் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அது எந்தளவு கொஞ்சம் பெருசாக இருக்கோ அது நமக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய எத்னிக் வேர், சாரீஸ், இதெல்லாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பாத்ரூமுக்கு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி லினன் கிளாசெட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. கீழேயுமே என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று பார்த்தோம். அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்ததுனால நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. இங்கே இருக்கிற ஒரு பாத்ரூமுக்கு பக்கத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் பாத். கீழே பார்த்தோம் இல்லையா எக்ஸாக்டாக அதே மாடல் தான், மேலே ஒரு ஃபுல் பாத் வருது. ஸோ மொத்தமாக இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா மூணு பாத் இருக்குது. இப்போது வீடெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். வீடு என்ன ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் தான் வீடு இருக்குது. தெற்கு பார்த்து இருக்குது வீடு. கீழே பேக்யார்டுக்கு போகிற கதவு இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருந்தது, அதாவது கிழக்கு பார்த்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.